வணக்கம் சாமி. வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ் இருக்கும்போது கூட ஒருத்தவங்களுடைய மனதின் உணர்வுகள் எண்ணங்களை நுட்பம் அறியறது எப்படி அப்படின்னு சொல்லி சும்மா ஜென்ரலா முன்னால கிளாஸ் எடுத்தது உண்டு. அப்ப பார்த்தோம்னா எல்லா மனித மனங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பேஸ்டு வந்து ஒரே மாதிரிதான், ஆசைகள் எல்லாமே அப்படின்றத வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லி, அப்ப நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் நீ எல்லாம் ஆழ்ந்து பாரு, அதேதான் அங்கேயும் இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்க உன் கண்கள் மூலமா உற்று நோக்கும் பொழுது அந்த உணர்வுகளை அப்சர்வ் பண்ணிடலாம், எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுது அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில நேரம் சொல்லி கொடுப்பது சாமி. நீங்க சொல்லும் பொழுது அது ஞாபகத்துக்கு வந்தது சாமி. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சாமி, ஒரு குவஸ்டின். இப்ப வந்து நான் வந்து ஒரு திண்ணையில ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு காட்சி வந்துருச்சு. கொஞ்சம் காட்சி மட்டும் எனக்கு வந்துருச்சுங்க சாமி. இப்ப நான் வெளிமுகமா வந்துட்டேன், உங்களுக்கு ஒரு காட்சி மனத்துல வந்திருக்கு, ஒரு பெரியவர் ஒரு திண்ணையில உட்கார்ந்து நிஜமான காட்சி கண் மூலமா பாக்குறீங்களா மனிதர்கள் சாமி, முகத்துல இருக்கிற கண் மூலமா இல்லாட்டி மனத்திலயா? இல்ல மனத்துல காட்சியை வந்து கண் மூடி இருக்கும் பொழுது பெரியவர் திண்ணையில உட்கார்ந்து காட்சி வந்துருச்சு. இப்ப நான் வெளிமுகமா வந்துட்டேன் சாமி. அந்த உணர்வு காட்சியில வந்து நீங்க அத உணர்றீங்கல்ல உள்ளுக்குள்ள, யாரோ யாரோ உட்கார்ந்து இருக்கிற காட்சி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நான் பாவம் வந்து அங்க காமிக்குது இல்ல சரிங்க மனத்துல. சரிங்க சார், அது வந்து வாசனை வெளிப்பாடு. உடல்ல வந்துட்டீங்க, மனமா இருக்கீங்க, அவ்வளவுதான். மனமும் உடலும் காட்சியும் எதுவுமே வேற வேற இல்ல, எல்லாம் மனத்துக்குள்ள அடக்கம். மொத்தம் வந்து பிரபஞ்சமே மனம். மனித மனத்துல வந்து கிளியரா வந்து அருதிட்டு வந்து யாரோ கண்ணுக்கு மாதிரி நான் மனசுக்குள்ள பாக்குறேனே, நான் பாக்குறேனே அப்படின்னுட்டு வந்து தன்னை மாத்திரம் பாக்குறவனா வச்சுக்கிட்டு அதே நினைப்பு வந்து காட்சி அந்நியப்படுத்தி மனத்தையும் அந்நியப்படுத்தி மனத்தை அந்நியப்படுத்தியே வந்து நம்ம நான்பாவம் வந்து இங்க வந்து சீரழிஞ்சிருக்கு. சீரழிஞ்சிருக்கு, அது பேர் தான் மனமாக மாறுது. இப்ப காட்சியா பாத்துட்டாலும் வெளியில வந்தாச்சு, ஒரு எண்ணம் அப்படின்னு வந்துட்டாலும் வெளியில வந்தாச்சு, ஒரு பேச்சு உள் பேச்சுல ஒரு பேச்சு வந்துட்டாலும் நான் வெளியில வந்தாச்சு சாமி. ஆமா, அந்த ஆழ்ந்த உறக்கத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஆமா ஆமா. அப்ப நம்ம வந்து இப்படி நம்ம வர்ற அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அனுபவத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க வந்து நினைவு கூறணும், அதாவது நினைவு கூறணும்னா வந்து யாருக்கு இந்த காட்சின்றது மூலமா தான் நீங்க வந்து காட்சியற்ற ஒரு அதுக்கு முன் சிறிய போய் பார்க்க முடியும். புரியுதா? யாருக்குன்னு நீங்க கேக்குறீங்க, அது கேக்குறோம் சாமி. அதாவது வந்து இப்ப வந்து யார வந்து நான் மனசுக்குள்ள இப்படி பாக்குறது, இந்த இப்ப வெளியு சொன்னீங்க, வெளியில வந்தாச்சு வெளியில வந்தாச்சுன்னு சொன்னீங்க. வெளியில வந்தா உடம்புக்கு வெளியில வருது இல்ல, உடம்பும் சேர்த்து உலகமும் சேர்த்து மனமா இருக்கு உள்ள. மனமே எல்லாத்தையும் முழுமையா முடிச்சிடுது மனிதன் கிட்ட. புரியுதா? அனுபவங்களை நீங்க வெளியில கண்ணை திறந்து கூட பாக்க வேண்டாம். ஒரு கிழவர் உட்கார்ந்து இருக்கிறத மனத்துல பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து ஆன்மா விட்டு வெளில வந்துட்டீங்க. ஆழ்ந்த உறக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆழ்ந்த உறக்கத்தை விட்டு வந்துட்டீங்க, ஆன்மாவை விட்டு வந்துட்டீங்க. அப்ப நம்ம வந்து இந்த அந்த யாருக்குன்றத பாக்குறோம் சாமி. இப்ப நான் வந்து அந்த ஒரு வெளியூர் திண்ணையில ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறன்ற காட்சியை பாத்துட்டு இப்ப யாருக்குன்னு பாக்குறேங்க சாமி. அந்த யாருக்கு அப்படின்னு வரும்பொழுது அது இந்த நான் பாவத்துக்கு சாமி. நான் பாவமே, நான் பாவமே வந்து சறுக்குதல் தான், இறங்குதல் தான், தனியா இல்லது. இப்ப நீங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் பாவம் வந்து அடுத்த ஸ்டெப் கீழ இருக்கிற மனசுக்குள்ள இறங்குதல் நினைச்சிட்டு இருக்கோம். நான் பாவமே பிரம்மாண்டமான மனமா இருக்கு, மனமே வந்து எண்ணங்களா இருக்கு, காட்சிகளா இருக்கு, ஆடியோ வீடியோவா இருக்கு, அந்த ஆடியோ வீடியோவே வெளிவரமாவும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. நான் பாவம் பெயர்களை குறிப்பிட்டு அது வந்து நம்ம அதை கரெக்டா விளக்கறதுக்கோசரம் மனம்னு சொல்றோம், எண்ணங்கள்னு சொல்றோம், ஆடியோ வீடியோ சொல்றோம். அப்புறம் வெளியில ஜெயக்குமார் உடம்பு வந்து வெளியில இருக்கிற உலகத்தை பாக்குது, ஒரு பெரிய உட்கார்ந்து இருக்கிறத பாக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுது. பட் உண்மையில பாத்தீங்கன்னா வந்து நான் பாவம் வந்து எழுந்துட்ட உடனே வந்து பிரம்மாண்டம் வந்துருது, அந்நியம் வந்துருது. அந்நியம் இருக்கு அங்க நான் பாவம் வரும்போது.
சாமி இந்த இடத்துல வந்து நம்ம யாருக்குன்னு பாக்குறோம். அந்த ஒரு 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 இதுவரைக்கும் அந்த சத்சங்கம் கேட்காதவங்க கேட்கற மாதிரி அந்த கேள்வியை கேட்கறீங்க சாமி. இப்ப நான் வந்து சத்சங்கம் கேட்காம இருக்கிற ஒருத்தர் வந்து புதுசா கேட்டு கேள்வி கேட்கற மாதிரியே கேக்குறேங்க சாமி. இப்ப வந்து இந்த ஒரு காட்சி வந்துருச்சு, அது கண் மூடிய நிலையிலயோ அது திறந்த நிலையிலயோ மனக்கண்ல நான் பாத்துட்டேன். இது யாருக்குங்க சாமி இது இந்த காட்சி? இந்த காட்சி வந்து வாசனைகள் நான்பாவமே முன்னாடி இல்ல, ஒரு செகண்ட் முன்னாடி இல்ல. அங்க வந்து நீங்க உறங்கின்றிருந்தீங்க, இல்லாட்டி வந்து நீங்க தினைக்கவே இல்லை, பொறுமா பிறப்பை எடுக்காம இருக்கீங்க. ஆழ்ந்தவரக்கு வந்து ஒரு முழுமையான நிலைங்க, பிறவியை கடந்த நிலை, ஞான நிலை, உணர்ந்த நிலை, அது சகஜமா இருக்கு பிரபஞ்சம் பூரா. புரியுதுங்களா? கேட்டா பிரபஞ்சம் பூரான்னு சொல்ற வார்த்தை கூட வந்து அந்நியமான வார்த்தை. இது ஆன்ம பொருளுக்கு உணர்ந்த நிலைக்கு ஞான நிலைக்கு அந்நியமான வார்த்தை. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அங்க இல்லாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம், அதுதான் முழுமையான ஞானம். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கன்ற ஒரு ஞானகுமார் ஜெயக்குமாருக்கு இந்த நினைவு மூலமாக ஒரு இடிப்பு வருது. புரியுதுங்களா? எல்லா உடல்களும் பஞ்சகோஷ உடல்களும் விழித்துக் கொள்கின்றன. அது அங்க பதிவு இருந்தாதானே விழிச்சுக்க முடியும். அந்த பதிவு விழித்துக் கொள்ளுதல் தானே ஜெயக்குமார் விழித்துக் கொள்வதிலே விழிப்பு நிலைக்கு வருதலே, யாரையோ வெளியில் காண்பதாக நினைப்பதே. அப்புறம் அந்த விழின்றது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் மாதிரி, அதுல ஒரு தெரிய வர்றதுக்கா மாதிரி கண்ணை திறந்து பாக்கலன்னா கூட எந்த கோஷத்துல இது சுவிட்ச் ஆன் ஆனாலும் அது வந்து பதிவுகள், அதுதான் பிறவி. சாமி இன்ஸ்டண்டா இப்ப நான் ஒரு காட்சியை பாக்குறேன், இப்ப பேசிட்டு இருக்கும் போது, அதுக்கும் உள்ள வாசனை பதிவுல இருந்து வர ஒரு காட்சியை பாக்குறது, ரெண்டும் என்ன ஒற்றுமை வேற்றுமை? அதாவது ஒற்றுமை வந்து ஒற்றுமை ஒண்ணுதான் இருக்கு. என்னன்னா சகலமும் வாசனை, சகலமும் வாசனைகள். வாசனைகளுக்கு அந்நியமா பிரபஞ்சத்துக்கு இருப்பு இல்லை, இருப்பு இல்லை. தனி ஜெயக்குமாருக்கு அடியோட இறப்பு இல்லை, அதனுடைய பிரபஞ்ச செயல்பாட்டுக்கும் நான் தான் காரணம். அப்ப இந்த யாருக்குன்ற குஸ்டின் வந்துங்க சாமி, யாருக்குன்ற குஸ்டின் வந்து இந்த வாசனைகளுக்கு தான். எல்லாமே வந்து வாசனைகள் தான். வாசனைகள்ன்றத நீங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் அது உங்களை பூரா விழிப்பு நிலையா வெளில தள்ளுது, அதாவது சோக்கால்ட உடம்புக்கு வீழ்ச்ச நிலையா, இல்லாட்டி கனவு நிலையா வெளியில தள்ளுது. இரண்டு நிலைகளுமே வாசனைகள் தான். இதை தவிர அங்க ஒண்ணும் இல்லை. ஒரு முழுமையான ஆன்மை உணர்ந்த நிலையா அது தான் தானாகவே இருக்கு, தான் தானாகவே தான் இருக்கு. அந்த யாருக்குன்றத வந்து அந்த இடத்துல நம்ம எழுந்து என்ன அந்த இடத்துல கொண்டு வர்றது சாமி? யாருக்குன்றது வந்து பதிவுகள்ன்ற ஒரு நேரடி உண்மை வந்து வெளிப்படுது, அதுல வெளிப்படுது. யாருக்குன்னு வரும்போது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒத்தனும் இல்ல, அது வருவதற்கு முன்னால் ஒருவனும் இல்லாததனால் எனக்குன்னு பதில் வரும். சரி, இந்த எனக்குன்னு போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் எண்ணத்துல ஒரு இன்னொரு வேறு விதமான ஒரு எண்ணம், அவ்வளவுதான் இல்லையா? எல்லாமே எண்ணங்கள், எல்லாமே அதுக்கு அடிப்படையா உணர்ச்சிகள். அப்படின்னா எல்லா உணர்ச்சிகளும் எல்லா எண்ணங்களும் எல்லா தனி நாட்டங்களும் தனியா பாத்தீங்கன்னா எனக்கு எனக்குன்னு சொல்ற நான் பாவம் தான் வந்து இந்த சகல வாசனைகளுக்கும் வெளிப்படும் ஒரு ஊடகமா இருக்கு. வெளிப்படுதுனாலே அது வந்து உள்ளேருந்துதான் வெளிப்பட்டாங்க. உள்ள என்ன திருப்பி வந்து இதே அகந்த வந்து உள்ளேயும் மறைஞ்சு நிக்குது. அது அழிக்காததுனால, அது உணராததுனால அகந்த வந்து சாலிடா உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ள. இந்த இடத்துல புல்லா நம்ம முளைப்போன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு அகந்த. இன்னொரு இடத்துல மனிதனா, அவன் புத்தியா, அவன் கவனமா, அவனுடைய எண்ணங்களா, அவனுடைய ஆடியோ வீடியோ பதிவுகளா, அவனை உணர்ச்சி வசப்பட்டு அந்த உடம்ப அவனை இன்னும் அதிகமா கெட்டியா பிடிக்க வச்சு இப்படி எல்லாம் அது பண்ணுது. யாருக்கு இந்த கேள்வி மூலம் இவ்வளவு மயமா வந்து பிரபஞ்சமே உண்டாகுதுன்ற ஒரு பெரிய உண்மை வந்து அவனுக்கு நேரடியா பாக்குறான். இதுக்கு எவ்வளவு இன்டென்சிட்டியோட அவன் இருந்திருக்கணும் பாருங்க. கரெக்டா, ஒரு தன்முனைப்பு, தன்முனைப்பு எங்க உந்துதோ அந்த இடத்துல அவன் இருந்திருந்தாதானே இவ்வளவு எல்லாம் அவனுக்கு வந்து உணரப்படும். ஆமாங்க சாமி. இது வந்து
ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட் மனத்தனோட நினைவு கிடையாது. அப்ப யாருக்குன்னு வரும்போது இந்த அகந்தைக்குன்றதுதான் நமக்கு இங்க வந்து ஒரு பதிலா வந்து முடியுது. நான்ன்ற பாவம் தான் பொய் பாவம் சாமி. அந்த நான்ன்ற பாவத்து வர்றதுக்கு முன்னால ஒண்ணுமே அற்ற நிலையில இருக்கு அப்படின்றத அடுத்த வாரத்தே அழகான ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லிட்டீங்க என்ன சாமி. ஆமா ஆமா. அப்ப அந்த அந்த நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே நம்ம அந்த அந்த ஆழ்ந்த உறக்கத்துடைய உணர்வு நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்துதான் நம்ம பின்னால போக முடியும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முழுமை இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் போன்ற ஒரு முழுமை இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் போன்ற அப்படின்றதுல அந்த ஆழ்ந்த உறக்கமே என்னன்னு பார்த்தா தனி நான் பாவம் எழுந்துக்கலைனாலே சுக சுரூபமா இருக்கு, வேற ஒரு போதையில கிடக்கு. கரெக்டா உணர்வு போதையில ஒன்ற ஐக்கியமாய் கிடக்கு, பிரிஞ்ச நிலையே அங்க கிடையாது. அதனாலதான் அது அத்வைத ஸ்திதின்றாங்க. இரண்ட ஏகமா ஆழ்ந்த உறக்கம் தான் இருக்குது. இறைத்தன்மை அதுவாதான் இருக்க முடியும். கரெக்டா அது வந்து நீங்காத இருப்பா இருக்கணும். கரெக்டா தோன்றாத இருப்பு, நீங்காத இருப்பு, குறையாத கூடாத ஒரு பேர் இருப்பா இருக்கணும். இதெல்லாம் வந்து நேரடியா வந்து அவன் உணர்றான். தரிசனம் கிடைக்குது அவனுக்கு. சாமி இத்தனை நான்கள் வந்தத நான் வந்து அதை கடந்து உள்ள போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நான்கள்கிட்ட நிக்காம இதுக்கு பின்னால அந்த உணர்வு நிலையை நம்ம வந்து நினைவுகூர்ந்து நினைவுகூர்ந்து அப்படி கொஞ்சம் பின்னால வரும் பொழுதுதான் நம்ம இது அந்த நான்களை தள்ளி கடக்க முடியும். நான்கள் வந்து விழுந்து போறத பாப்பீங்க. விழுந்து போற உணர்வு சுரூப தரிசனம், சுரூப சூரியோதயம் போல. சூரியோதயம் ஆக ஆக இருட்டு கம்ப்ளீட்டா இல்லாம போகுதுல்ல. ஆமாங்க சார். அப்படியே பிரம்மாண்டமான இந்த பூமி பூரா சூரியோதயத்தினால அப்படியே வியாபிக்கதுல்ல. இங்க இந்த மாதிரி ஒரு இருட்டு இருந்துதான்ற மாதிரி இருக்குல்ல. அத போல ஞான உதயம் ஆகும் பொழுது, ஞானச்சூரியன் உதிக்கும் போது, சொரூப உண்மை வந்து உணரப்படும் பொழுது, நான்கள் வந்து சும்மா எரிஞ்சு எரிஞ்சு ஐயோ இது எவனும் அறியாதவனும் இல்ல அறிஞ்சவனும் இல்லைன்னு போய் முடியும். சாமி இங்க வந்து அந்த நான் பாவம்ல எந்திரிக்கும் போது அந்த நான் பாவத்துல போய் நம்ம வேலை செய்யாம அந்த சொரூப உண்மைகிட்ட வந்து நம்ம இன்னைக்கு ஆசை இங்க இப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு அப்படின்ற அந்த உணர்வுக்கு வரும்போது தான் அந்த நான் பாவங்கள் விழுகுது. இல்ல அது வந்து அது வந்து உங்களுடைய அந்த அந்த பொய்களை பத்தி நீங்க விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தாங்க முடியாம என்ன பண்றது, சொரூபம் வெளில வருது. புரியுதா? ஈர்க்கப்படுது அது. அவன் வந்து இவன் எப்படியோ வந்து நான் நான் போட்டு இருக்கிற அத்தனை டிராப்பையுமே உடைச்சுக்கிட்டு வரான். அந்த உடைச்சுக்கிட்டு வர்றான்னு சொன்னீங்களா? சொரூப உண்மை என்ன நினைவு ஊர்ந்துகிட்டே இருக்கிறேன். அது வந்து ஒரு உணர்தலுக்கு போற மாதிரியான ஒரு 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 செயல்பாடோ செயல் அற்ற செயல்பாடோ இது நடந்துகிட்டு இருக்கு. செயலற்ற செயல் நடக்குது. தனித்துவம் இல்லாத பூரண ரெஸ்டா இருக்கு. அது எப்பவும் இருக்கு. வேற நம்மதான் அதுல இருந்து பிறழும்படிய நான் பாவங்களை பிடிச்சிட்டு இருக்கோம். புரியுதா? அதனால வந்து அந்த சகதி ஸ்திதி அது. ஆரம்பத்துல இத வந்து வார்த்தைகளை வந்து சொல்றதுக்காக பயன்படுத்துறேன் சாமி இந்த வார்த்தைய. அப்ப வந்து நானு அந்த ஆழ்ந்த உறக்கத்துடைய உணர்வுகளை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறேன், நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறோம். அந்த நினைவு கூர்தலதான் வந்து இந்த நான் பாவங்கள்ல கடந்து வருவதோ அந்த நான் பாவங்கள் விழுகிறதோ அந்த செயல் நடக்குது. என்ன சாமி? ஏன்னா வந்து அது ஒரு உண்மை சுரூபமா இருக்கிறதுனால ஆழ்ந்த உறக்கம் நல்ல பலம் கொடுக்குது ஒரு வீரனுக்கு. அந்த பக்கம் போறதுக்கு ஒண்ணும் இல்ல, வா உள்ள அப்படின்னு. புரியுதா? ஒரு ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம் நம்ம, வெளில போகாத, மழை குட்டிக்கிட்டே இருக்கு, வெயில் பனி குட்டுது, பக்கம் பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லவா, உள்ள வந்து என்ன சுகமா இருக்கலாம் உடம்பு, உடம்புக்கு சொல்றோம் குழந்தைக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த பொய் நான் பாவங்கள்லாம் பாக்குறோம். ஆறு மாறா கிடக்கான், இங்க அல்லாடிக்கிட்டு கிடக்கான், நான்களோட பொய் நான்களோட கட்டி கொலாவிக்கிட்டு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னும் பொழுது ஒரு குருவானவர் வந்து என்ன பண்றாரு, கூப்பிட்டு, தம்பி உள்ளவாப்பா, உள்ள வந்து பாரு, அவனோட சொரூபம் உனக்கு தெரியாதனால இந்த பிரச்சனை, நேரிமை உள்ளவா அப்படின்னும் பொழுது அவன் குரு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால வரான். ஆக்சுவலா அவனுக்கு ஆன்ம ஞானத்து மேல கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஆன்ம ஞானம் தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. குரு அறிவிக்காம
சௌரியமா உடல் கொண்ட ஒரு உயிர் கொண்ட ஒரு குரு தெளிவு கொடுக்காம அவனுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை வராது. போறதுன்றதே நீங்க காட்டின பிரதான சாமி உள்ள திரும்ப முடியுது. இந்த பக்கம் நீங்க காட்டினதான் திரும்பவே முடியுது. ஆமா, முயற்சி நடக்கிறதே அப்பதானுங்க சாமி. அப்பதானே வந்து நீங்க வந்து வேற ஒரு புது டைமென்ஷனுக்கு பரிமாணத்துக்கு நீங்க வரீங்க. நம்பி கால வெப்பம் உள்பக்கம் உள்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களே இல்ல, எண்ணங்கள்ல என்ன பவன் இல்ல பாரு அப்படின்ற. புரியுதா? நினைப்புகள்ல நினைப்பவன் இல்ல பாரு அப்படின்ற. உணர்ச்சிகள்ல உணர்ச்சி மயமா இருக்கிறவன் அவனாவது இருக்கான சொல்லு. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு உணர்ச்சி தான், ஒரு கணத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டவன உங்களை வைக்கிட்டே இருக்க, அந்த உணர்ச்சி போயிடுது. அப்படின்னு அம்போன்னு விட்டுட்டு போகுது. உணர்ச்சி வசப்பட்டவன் அம்போன்னு விட்டுட்டு அடுத்த உணர்ச்சி போகுது. சாமி, நீங்க வந்து எங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கிறீங்க இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை இங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. ஆமா, அதுக்கு பிறகு நான் ஒரு ஒரு வார்த்தைய தெரிவிக்கிறதுக்காக சொல்றேங்க சாமி. அந்த இடத்த நினைவு ஒரு எந்த ஒரு எண்ணமோ உணர்ச்சியோ வந்தா உடனே நாங்க அந்த நீங்க காட்டின இடத்த நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் வந்து நம்ம வந்து இந்த பாவங்கள் எல்லாம் கடந்து போய் அங்க வந்து உள்ள வந்து நிக்க முடியுது. எனக்கு சாமி இல்ல நிக்க முடியுதுன்னு சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுதுன்னா வந்து இப்ப நான் வெளியில இருந்து குருவனுடைய அந்த இணக்கமான அந்த உபதேச மயம் உபதேசம் தெள்ள தெளிவா காட்டிட்டு இருக்கிற ஒண்ணு. அப்புறம் நீங்க வந்து நம்பிக்கை சொல்ற விதம் புரியுதா? நம்பிக்கைனால என்ன பண்றீங்க, உங்களுடைய நான்களை வந்து அது மேல வந்து இருக்கிற இந்த பற்றுக்களை எல்லாம் விட ஆரம்பிக்கிறீங்க. சரி, இவர் சொல்றாரு இங்கேயும் வந்து உண்மை இல்லை அந்த அளவுக்கு அவரு விளக்கமா அறிவு விளக்கமாவும் கொடுக்கிறார் பொய்நான்களை பத்தி. இவைகளுக்கு இருப்பு இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தெம்பு கொடுக்குது. ரெண்டும் தெம்பு கொடுக்குது. குருவனுடைய இணக்கமும் தெம்பு கொடுக்குது. பொய்நான்கள் வந்து இருக்கான்னு பாருன்னு அவர் கொடுக்குற சசங்க விளக்கமும் தெம்பு கொடுக்குது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும், வேற என்ன வேணும்? சோ என்ன பண்றீங்க, முனையிறை கம்ப்ளீட்டா. ஆமா, என்ன உணர்ச்சிகள் போய்கிட்டே இருக்கு, எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு. இதை தவிர இந்த மறைகள்னு சொல்லப்படுற ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற உண்மைகள் என்ன? ஒரு ஒரு இவரே என்ன சொல்றாரு, பதஞ்சலி வந்து 196 சூத்திரம் கொடுத்தாலும் 1008 யோகாசனா பிராணாயமா எல்லாத்துக்கும் சுப்ரீம் மாஸ்டர் பதஞ்சலி மகிழ்ச்சி. அப்படி சொல்றவர் கூட ஃபர்ஸ்ட் யோகம்னாலே என்னன்னு ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாரு, எண்ணங்களே உதிக்க ஒட்டாமல் தடுப்பா, அதுதான்ப்பா யோகம் அப்படின்றாரா இல்லையா? சாமி, இந்த இடத்த இந்த இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த இடத்ததான் சுத்தி நான் கேக்குறேங்க சாமி. பதஞ்சலி மகிழ்ச்சி சொல்றாரு அந்த எண்ணி விடாமலே எந்திரிக்க விடாம அந்த இடத்துலயே அமைக்கிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து இந்த இப்படி எண்ணங்கள் வருது, ஒரு எண்ணமும் காட்சியும் வந்த உடனே நீங்க காட்டி சுட்டி காட்டின அந்த இடத்துல உங்களுடைய இணக்கத்துல உங்களுடைய நம்பிக்கையிலதான் ஃபர்ஸ்ட் திரும்புறேன் அப்படின்றது உண்மைதான் சாமி. அப்ப அது அந்த அடுத்த ப்ராசஸா ஒரு எண்ணங்களும் ஒரு காட்சிய வந்த உடனே அந்த ஆழ்ந்த உறக்கத்தினுடைய உணர்வு அப்படின்றத வந்து ஆரம்ப ஒரு வார்த்தையா சொல்லும் பொழுது உங்கள்ட்ட தெரிவிக்கும் பொழுது நான் நினைவு கூறுகிறேன் அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வெறுமையா இருக்கு, ஒண்ணும் இல்லாம இருக்கு, எல்லாமே அற்று இருக்கு, இவங்க வருது அப்படின்ற அந்த திரும்ப திரும்ப அந்த நினைவு கூறுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து கடைசியா நம்மள அங்கேயே நம்மள வந்து இழுத்து உள்ள தள்ளி கொண்டு போக ஆரம்பிக்குதுங்க சாமி. ஆமா, அந்த நினைவு கூறல் வந்து அதாவது நான் பாவத்தை கேப் விடாம அது அரைசார பாயிண்ட் பாக்குறீங்க. ஒரு பொந்துக்குள்ள இருந்து வந்து நீர் ஊற்று வருது, அந்த பொந்துக்குள்ள எங்கிருந்து வருது அந்த பொந்த பாக்குறீங்க. நீர் ஊற்று மேல இருந்த கவனம் கூட போயிடுச்சு. நீர்னுடைய ஸ்புரிப்பு, நான் பாவத்தினுடைய ஸ்புரிப்பு, அதை கடந்து இது எங்கடா இதுக்கு இந்த ஸ்புரிப்பு ஓயாம ஒட்டிக்கிட்டே இருக்க, இது பிரம்மாண்டமா இந்த பிரபஞ்சமா மாறிக்கிட்டே இருக்க அப்படி இந்த மாயையினுடைய மூலஸ்தானத்தை வந்து குரு காமிக்க நீங்க உள்ள போறீங்க. அந்த முகத்வாரத்தை பாக்குறீங்க. பார்க்கும்போது அப்படியே வந்து என்ன ஆகுது, உங்ககிட்ட நான் பாவங்கள் எல்லாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரி கூட ட்ரேஸ் இல்லாம அடியோட காணாம போய் சொரூப தரிசனம் வெள்ளவர். சொரூப தரிசனம் கூட வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி வெளியில இருக்கிற குருவா மாறி உங்களோட இணக்கமா கைய புடிச்சு கொண்டு வந்து பார்வையை குத்திட்டு நிக்க வச்சு முகத்வாரத்தை பாரு, நீரூற்ற பார்க்காத அப்படின்னு சொல்லி
அதாவது கடைசியில மரத்து உச்சியில இருக்கிற அந்த இலைய தாண்டி வானத்துல பார்வையை படி அப்படின்னு மூன்றாம் பிறைய காமிக்கிற மாதிரி ஸ்தூல காட்சிகள், சூக்கும காட்சிகள், சூக்கும வீடியோக்கள், சூக்கும ஆடியோக்கள், புரியுதுங்களா? சூக்கும அசைவுகள் அத்தனையும், அதாவது ஸ்தூல அசைவுகள்லாம் நின்றுபடுறது உங்ககிட்ட, அதாவது உங்க உடம்பா இருக்கிற ஸ்தூல அசைவு, உலகமா சுழண்டுகிட்டு இருக்கிற ஸ்தூல அசைவு நின்றுபடுறது, அப்புறம் தூக்கும் அசைவுகளா இருக்கிற உங்க எண்ணங்கள்ல இருந்து போயிடுறது, உடச்சிகள் இருந்து போயிடுறது, கவனம் கூட நின்று எல்லா கவனமும் ஒரு ஹால்ட் வந்து அந்த புள்ளியில ஐக்கியப்படும் பொழுது அப்படியே அவர் லிஃப்ட் பண்றாரு. இப்ப மேல வானத்தை பாரு அப்படின்னா மூன்றாமா அதோ மூன்றாம் வரைன்றீங்க, ஏன்னா அது ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும், கோடு மாதிரி இருக்கும் கீழ்வானத்துல மேற்கு பக்கத்துல இருக்கும். மூன்றாம் வரை கண்டுபிடிச்சேன்ற மாதிரி உணர்வை நேரடியா சுருங்க தரிசனத்தை சுட்டி காமிச்சிருக்க அப்ப வந்து உங்களுடைய பொய்பாவமே அற்று போனதுனால பிரபஞ்சம் காணாம போயிடுது, நீங்களும் காணாம போயிடுறீங்க, உங்க தனி இருப்பும் காணாம போயிடுது, தனி இருப்புனாலதான் பிரபஞ்சம். ஆமாங்க சார். சோ ரெண்டும் ஒரு சேர இல்லாம போய் சொரூப மயமாவே நீங்க இந்த சொரூப போதத்திலேயே இன்னும் மேலே ஊறணும் நிறைய, இல்லாட்டி இந்த பேய் வாசனைகள் திரும்பி பிடிச்சிடும். அதனாலதான் குரு சன்னிதி விட்டு அப்படி இப்படி விஷயம் தெரிஞ்சதான் நகர மாட்டான், நகர மாட்டான், நகர மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து நகரத்திலே வந்து மாயினுடைய ஆட்டத்தை காமிக்குது, பொய் நான்களுடைய பாவம் வந்து அவங்கிட்ட இருக்குன்றத காமிக்குது, அதனுடைய வீரியர்கள் தானே உங்களை வந்து தனி கவனங்களும் தனி உணர்ச்சி வசப்படுதல்களும் தனி உணர்ச்சிகளுக்குள்ள ஏதோ உண்மையான ஜெயக்குமார்கள் இருப்பதாகவும் இதை விட்டு என்ன இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு மயக்கத்தை திரும்பி திரும்பி அதுலயே தானே உழண்டுகிட்டு இருக்கோம் எல்லாரும் பொய் நான்கள்ல தானே, அதுல வேற ஆன்மீகம் தனி பிராக்டிஸ் தான், புரியுதா? இங்க நான் வார்த்தைக்காக சொன்ன அந்த நினைவு கூறுதல் அப்படின்றது வார்த்தையிலக்க ஒரு பார்வையாதான் இங்க உணரப்படுது எனக்கு வந்து. ஆமா, சொரூபமே பார்வையாதான் போய் முடியும், அது வந்து ஒரு விஞ்ஞான கண்ணு, அதுதான் மூன்றாவது கண்ணு. என்னங்க கண்ணுன்றது ஒளிய பார்க்கக்கூடிய ஒரு இது இல்லையா, அது கூட ஒளிய பார்க்கக்கூடியதா இருக்கு, இது வந்து பார்வையாவும் இருக்கு சகலமாவும் இருக்கிற ஒரு ஒரு பார்வை. அந்த பார்வையை விட்டு அவன் தனம் புரளவே மாட்டான், அதுக்கப்புறம் அது வந்து அவனுக்கு எப்படி சகஜமாயிடும், எப்படி வந்து சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒரே வாரத்துல பேய் மாதிரி ஓட்டுறான், கையை விட்டுட்டு ஓட்டுறான், ஆட்டிக்கிட்டு ஓட்டுறான், ஜம்ப் பண்ணி ஏறான், பெடல் பண்ணாமே ஓட்டுறான், அப்படியே நிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான், பிரேக் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி, இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஷன் சொல்லுவாங்கல்ல, சால மத்திர கீழே வச்சிருக்கூடாது அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட நிக்கிற மாதிரி வந்து நிக்கணும் இல்லையா, ஆமாங்க, அந்த மாதிரி சாதகம் தான் வந்து ஆன்மீகம். இதெல்லாம் மாணிக்க வாசகர் வந்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தரணி வெல்கன்ற அவருக்கு வந்து அந்த சிவபெருமான் மூலம் காட்சி கொடுத்தவர் வந்து சிவபெருமானா வந்து அந்த இது மரத்தை கீழே காட்சி கொடுத்தாருல்ல, கொடுக்கும் போது இவ்வளவு உபதேசத்தை அவர் பண்ணிட்டு போயிடுறாரு இன்ஸ்டன்ட்ல, அதான் குரு உபதேசத்துக்கு வந்து இதுவே கிடையாது, அதாவது வந்து எண்ணிலா காலமும் கிடையாது, ஏன்னா ஆன்ம பொருள் வந்து காலத்தை கடந்ததுன்றதுனால அந்த அனுபவமும் காலத்தை கடந்ததுன்றதுனால தனி ஒருத்தனுக்கு அது ஏற்படலைன்றதுனாலையும் தனி ஜெயக்குமார் வந்து அழியல, பிரம்மாண்டமே அழியுது பிரம்மாண்ட பிரபஞ்சமா இருந்தது, தேச காலமா இருந்தது, அஞ்சு புல நாட்டங்களா இருந்தது, தனி நான்பாவங்களா இருந்தது, எல்லாமே ஒட்டுமொத்தமா அறியாம தானே, அறியாமே மறைப்பு கலைந்திருத்தல் தானே, மூணுமே ஒன்னா விழுந்துருது. ஒரு சிறு நகர்வு அப்படின்னாலே இங்க ஒரு எண்ணம் எண்ணத்துல நிக்கிறோம், பகிர்முகமா வெளிமுகமா நிக்கிறோம்ன்றது உறுதியாயிருது, எல்லா லெவலையும் வந்துட்டீங்க ஒரு கவனம் வந்து நீங்க வெளியில புத்தி வந்து வெளிமுகப்பட்டு கவனிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தனக்குள்ள ஏதோ நிகழ்வு நடக்கிற மாதிரியும் அந்த நிகழ்வை கூர்ந்து கவனிக்கிற மாதிரியும் இது பேர் பகிர்முகப்பட்ட பார்வைன்னு அர்த்தம்,
வெளிமுகப்பட்ட பார்வை. புத்திக்கு வந்து தெரிஞ்சதே இதுதாங்க. அப்படிதான் அது வந்து நிறைய பிறவைகள்ல வந்திருக்கு. இப்ப வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து தன்னுடைய சொரூப நிலையில் நிற்றலே தன்னிலை நிற்பது, அதுல கழிக்க ஆரம்பிச்சிருவான். புரியுதா? புத்தி அங்க எரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தனி புத்தி இல்ல, இல்லாட்டி அந்த புத்தியே ஆன்ம கண்ணா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப அவன் பார்வை வந்து எப்படி வந்து வேலையில ஈடுபட்டாலும் எப்படி கரெக்டா வருவான். புரியுதா? சாமி, இந்த இன்னொரு கேள்விங்க சாமி. இப்ப ஒரு கடை வீதியில ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்றத இங்க உள்ள காட்சிய பாக்குறேன். இங்க காட்சிய பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அந்த புத்திக்கு உண்டான அந்த ஒரு எண்ணம் சிந்தனை அப்படின்றது வந்து இப்ப வந்து வெளியில போயிருச்சு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அப்ப அது வெளியில போகல. அப்ப இப்ப நான் அந்த கடையில நிக்கிற ஒருத்தவங்க நான் அந்த காட்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, அந்த காட்சிய நான் பாக்குறேன்றதும் வந்து இங்க வெளியில நிக்கிறதுதான். இந்த நேரத்துல நான் வந்து என்னோட சுயரூபத்துக்கிட்ட போறதுக்கு உண்டான அங்க பார்த்தல், அந்த நினைவு கூர்ந்தல் அப்படின்ட்டு வரும் பொழுதுதான் இங்க வந்து கரெக்டான நிகழ்வு நிக்கிறது. எனக்கு சாமி, இந்த மூணு வேற்றுமையும் வந்து சரிங்க சாமி. ஏன்னா வந்து அந்த கடையில ஒருத்தரை நிக்கிறத உள்ளுக்குள்ள நீங்க பாக்குறீங்கன்றது கடை நிக்கிறது இன்னொரு வெளிதான், எல்லாம் வெளிதான். அப்ப உள்ளுன்னு சொல்றது வந்து நம்ம ஆன்ம பார்ல அந்த வாழ்ந்த உறக்கத்துடைய உணர்வை நம்ம பாக்கு ஏறிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கிறோம். உள் கடந்த நிலை, கடந்த நிலை. அதனாலதான் தமிழ்ல வந்து கடவுள் வார்த்தை வந்திருக்கு. சொல்றது இதுதாங்க. அவங்களோட ஒரே வார்த்தையில உபதேசம் சொல்லிட்டாங்க, உள் கடந்ததுதான். நான் வந்து ரெண்டு வித்தியாசத்துல இருந்தேங்க சாமி. உள்ள வெளியில நடக்கிற ஒரு விஷயத்த உள்ள காட்சிய பாக்கும் போது உள்ள இருக்கிறோம். நான் கண்ணை திறந்து வெளியில உண்மையாவே பாக்கும் பொழுது அதை பார்த்து நான் சிந்திக்கும் பொழுது வெளியில இருக்கிறேன். அப்ப இந்த ரெண்டையுமே நான் உள் வெளியே நினைச்சிட்டேங்க சாமி. ரெண்டுமே வெளியில. இன்னும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே, அதாவது நீங்க சொல்ற கண் பார்வையில வெளியில தெரியற ஒரு கடை வீதியில ஒருத்தர் நிக்கிறது மெயின் ஞானத்துல கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஆன்மீகமே கிடையாது முதல்ல. ஆனா இப்ப வந்து 300 வருஷமா 400 வருஷமா தாண்டவம் ஆடுற ஆன்மீகமே இதுதான். வெளியில இருக்கிறதெல்லாம் சீர்திருத்த பாக்குறாங்க. வெளியும் உள்ளும் வேற இல்லைன்றதுதான் நம்ம மெயின் ஞானத்துல அடிப்படை. அங்க வெளியே உள்ள ஆயிப்போச்சு, அந்த உள்ளு பிறவிகள்ல திருப்பி திருப்பி வெளில வந்துகிட்டு இருக்கு. புரியுதா? வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, வெளியே கடைன்னு சொல்லல. கடை வெளியன்றது வந்து இங்க கடவுளுக்கு பெயர் இல்ல, கடை உள்ளுதான். புரியுதா? அப்படின்னா கடை வெளியின்றது எது சம்பந்தப்பட்டதா இருக்கு? அன்னமய கோஷம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. பிராண இயக்கங்கள், அதான் ஒருத்தன் வந்து தன்னை உயிரா நினைச்சு என்ன அசைவையே உயிரை செய்வா நினைக்கிறது. புரியுதுங்களா? அதெல்லாம் பிராணமய கோஷ இயக்கம் தானே. சோ பிராணமய கோஷாவையும் அன்னமய கோஷாவையும் அவன் வந்து உண்மையா நினைக்கிறாம வெளிக்காட்சியிலேயே மாட்டிக்கிட்டு கடவுளே இல்ல அங்க அவங்கிட்ட. புரியுதா? கிட்டத்தட்ட அவன் நாத்திகவாதியே. நாத்திகவாதி. புரியுதா? அதனாலதான் இங்க பண்ற ஆன்மீகம் வந்து அதை விட கொடுமை. அதுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுக்கறான், வெளியில எப்படி திறம்பட வெளியிலயே நிக்க வைக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? அவன் உள்ள கடக்க கூட ஆரம்பிக்கல, உள்ளே இல்லாம பண்ணிட்டான். அவனுடைய சாரதிகளை சொல்லி கொடுக்குற குருவையே நான் சொல்றேன். உடம்புல வந்து நீ போடுற ஆசனம் மூலமா வரப்போகுது ஏதோ ஒண்ணு. ஒரு முக்கால் மணி நேரம் உழவழான்னு உழைச்சேன்னா அதே பிராண இயக்கம் மூலமா ஏதோ ஒரு கவனம் வந்து குவிஞ்சு நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி மகரிஷி சொன்ன முதல் 5 சாதகங்கள் அதெல்லாம் வெளிப்புற சாதகங்கள்ல சொல்லிட்டாரு. வெளியுக்கு உண்டான சாதகங்கள் தான் யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரம் சொல்லிட்டாரு. இது கறி கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவர் டீட்டெயிலா உள்ள போறதே நீங்க பாத்தீங்கன்னா சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, சவிக்க சமாதி, நிர்வீக்க சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்ட்டு எக்கச்சக்க சமாதிகள் எல்லாமே வந்து மனத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அதனாலதான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே வந்து செட் பண்ணிடுறாரு இலக்க. மனமே இல்லப்பா. அதனால மனம் எண்ணங்களா இருக்கு, எண்ணங்களை ஒதுக்க கூடாதுப்பா.
அந்த நிலையை அடையிறதுதான் இப்ப உத்தமமான நிலை. அதாவது எட்டாவது படியான சமாதியை விளக்கும் போது அற்புதமா சொல்லி கொடுக்குறாரு. தாரணா தியான சமாதின்றது 6, 7, 8 இது வந்து உள்முக சாதகங்கள்னு சொல்றாரு அவர். அப்படி வந்து ஒரு பெரிய வந்து இவரு தான் உலகத்துக்கு யோக குரு, இவரும் சிவபெருமானே பொறுமா பிரிக்கிறார். அங்கேயும் வந்து பூந்துட்டாங்க எல்லாரும், புரியுதா? ஏன்னா அகந்த வந்து தான் அப்படியே ஸ்தூலமய தேகத்துல இருந்து ஆன்மீகத்தை கொண்டு வந்து அதுக்கு வசதி இல்லையா? அது வந்து ஏன்னா எல்லாருக்கும் வந்து உடம்புல காமிக்கலாம், புரியுதா? பத்தியா நீ இவ்வளவு ஆசனா போட்ட எப்படி இருக்குப்ப? மாமா சாமி உள்ளுக்குள்ள என்னவோ ஆட்சி சாமின்னா என்ன நின்றுருக்கும், கொஞ்சோடு கிடைச்சிருக்கும். பட் எவ்வளவு நேரம் நீங்க எத்தனை வருஷம் வந்து ஆன்மீக அந்தர்பட்டி ஆகாசப்பட்டி யோகா சாதாரணம் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுவே இல்லையே விஷயம் அங்கேயே இல்லையே. இது வெளி கேட்டு இல்ல, 5 பிரகாரம் வச்சு 5 வாசல்கள் வச்சிருக்கோம் வச்சிருந்தோம். வெளிவாசல்ல இல்லைன்ட்டாரு, அத கத்து கொடுத்த அவரே குருதா பதஞ்சலி மகரிஷி. 5வது வாசல்ல கிடையாதுப்பா, 5வது வாசல்ல இருக்கிறது ரொம்ப வெளிப்பா. அப்புறம் 4வது வாசல்ல இருக்கிறது வெளி பிராணம் ஏற்பட்டால். நீ வந்து உள்ளுன்னு சொல்லப்படுறது உள்வெளின்னு வராரு, புரியுதுங்களா? 3வது வாசல்ல இருந்து உள்வெளி, அப்புறம் 2வது வாசலும் உள்வெளி, அப்புறம் அறியாமைன்னு சொல்ற ஆனந்தமய கோஷமும் உள்வெளி, அதுவும் வெளிதான். நீ வந்து என்ன பண்ணிட்ட, சொரூபத்தினுடைய இன்பத்தையும் சொரூபத்தினுடைய அற்புதமான என்ன சொல்றது ஊற்றுக்கண்ணா இருக்கிற அந்த தன்மைகளையும் அதுல அதனுடைய பராக்கிரமங்களையும் தப்பு தப்பா என்ன பண்ணிட்ட, உனக்கு இதுதான் தெரிஞ்சதுனால வெளியே நிக்க பழகப்பட்டதுனால நீ என்ன பண்ணிட்ட, புத்தியிலேருந்து 5வது வாசல் வரைக்கும் இது மேல தூக்கி போட்ட, செதிரிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்கடைனாலே வந்து மனத்தை கடை, புத்தியை கடை, சொரூபத்தை பத்தி ஒரு விஷயமும் தெரியாம கிடைச்சதெல்லாம் சொரூபமா நினைக்கிற புத்தியையும் மனத்தையும் பிரபஞ்சத்தையும் உன்னுடைய பௌதிக தேகத்தையும் மீதி 4-5 கோஷங்களையுமே கடை அப்படின்னு உள்ளேயே கடப்பா. உன் மூலத்த முக்கியமா கடப்பா, உள்வெளிய கடப்பா. இவங்க என்ன பண்றாங்க, 4வது 5வது சொல்லி கொடுத்து ஆன்மீகமா அதையே மாத்தி உடம்பையே இதுவாக்கி ஆன்மீகத்தோட உச்ச சாதகமாக்கி இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க உணராததுனால, புரியுதா? அவங்க உள்ளே இருக்கிறாங்களா சாமி, பதஞ்சலி சொன்ன மாதிரி அந்த உள்ளே அந்த இடத்துல அந்த உறக்கத்துடைய உணர்வுலே உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த இடத்துல வந்து அவே இந்த எண்ணம் எந்திரிக்கும் போதே அதை வந்து அடிச்சு உட்கார வச்சுக்கிட்டேதான் இருக்கிறான் சாமி. இல்ல நீங்க எண்ணமே எண்பாத லெவலுக்கு போயிடும், போயிடும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணம் வந்து எண்ணம் யாருக்குன்னு பாப்பீங்க. மனோமய கோஷாவை கடக்கணும்னாலே எண்ணம் யாருக்குன்னு பாக்கணும். எண்ணங்களாகவும் வீடியோ ஆடியோவாகவும் இருக்கிற அனைத்து எழுச்சிகளையும் யாருக்கு எழுகின்றது அப்படின்னு நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது எனக்குன்னு வரும். அந்த எனக்குன்றது நானுடைய வேற முகம், அவ்வளவுதான், புரியுது? நானுன்னு ஆள் மையத்துல ஒண்ணுமே புரியாம ஒருத்தன் குழம்பு கிடக்காம பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், எனக்குன்னுவான், புரியுதா? என்னாளுன்னுவான், என்னுடையன்னுவான். திருப்பி இது எல்லாமே அவன் 4வது 5வது பட்சத்துல மாட்டின் இருக்கிற தன்மைகள் தான், புரியுதுங்களா? பிராணமய கோஷா பாத்தீங்கன்னா 5 பிராணன்கள் இருக்கு, 5 விதமான பிராணங்கள் இருக்கு. யோகாசன யோகத்துல தெரியும் உங்களுக்கு, பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் இருக்கு, புரியுதா? 5 விதமான வாயுக்கள் வேற வேற வேலைகளை பண்ணி ஒரு ஜீவத்துவத்தை பொய்யா பொய் உயிரை அங்க வச்சிருக்கு அகந்தையினால. அது யாருக்கு இருக்க முடியும், மன எண்ணங்கள் தானே வந்து அங்க வந்து நிறைய நாசங்களை வச்சுக்கிட்டு செதறி கிடந்து அங்க அப்படி 5 விதமான வாயுக்களா சேர்ந்து இருக்க முடியும். அதுல நீங்க செழுமப்படுத்தினா வந்து என்ன நடக்கும், மனம் டெம்பரரியா போயிட்டோம், அவ்வளவுதான், கரெக்டா? இந்த 5 பிராண இயக்கங்களா மாறாமல் அவைகள் எங்கு எழுகின்றனவோ அந்த மனம் வந்து அப்படியே லயப்பட்டு நீக்கும். இதுவே இல்ல நான் சொல்றதெல்லாம், இதெல்லாம் 5ம் வந்து பகிர்முக சாதனங்கள், இதுக்குள்ள வந்து இந்த மாதிரியான சமாதிகளை பழகணும்னு சொல்லி சமாதிக்கும் நிறைய விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து மெய்ப்பொருள் வந்து
அதுதான் விஞ்ஞானமே, விஞ்ஞானத்தினோட உச்சமே அதுதான். அந்த விஞ்ஞானத்துக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கிற குவாண்டம் ஃபீல்டு விஞ்ஞானங்கள்லாம் அதுக்குள்ள அடக்கும். எல்லா பிசிக்ஸ், எல்லா கெமிஸ்ட்ரி, எல்லா ஸ்பேஸ் சயின்ஸ், மெடிக்கல் சயின்சஸ், இது எல்லாமுமே வந்து சும்மா அதுல இருந்து தெரிக்கிற நிழல். அதனால சித்தர்களுக்கு ஆக்சுவலா ஞானம் தெரியும், ஆனா வந்து கேட்கறவங்க வந்து மெடிக்கல் சயின்ஸ் தான் கேட்கலாம். புரியுதா? கை வலிக்குது, கால் வலிக்குது, இது சரி பண்ணுங்க, மூச்சு விடுற கஷ்டப்படுறேன் அதை சரி பண்ணுங்க, இதயத்தை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணுங்க அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெடிக்கல் சயின்ஸ் நிறைய பிரயோகப்படுத்திட்டாங்க. சித்தர் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதையும் வந்து நேச்சுரலா பண்றாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், சித்தர்கள் வந்து இப்ப கொடுக்குற அந்த கெமிக்கல்ஸ் பண்ணாங்க, அவங்க இன்னர் ரசாயனம் தான் பண்ணாங்க, கரெக்டா? ஒரு இலை வந்து என்ன ரசாயனத்துல இருக்கு, அந்த இலைக்கு இருக்கிற பேசிக் கெமிஸ்ட்ரி உன்னுடைய உடம்பை எப்படி வந்து காப்பாத்தும், உன் உடம்புக்கு இந்த பச்சிலை வைத்தியம் வந்து எப்படி இது கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், நல்ல தெம்ப கொடுக்கும், உயிரை கொடுக்கும் அப்படின்றத வந்து அங்க இயற்கையில எல்லாத்துக்கும் போலி உயிருக்கு உண்டான அத்தனை விடையும் அங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தோன்றி இருக்கிற பிரபஞ்சத்துல புரியுதுங்களா? இன்னும் வந்து அதையும் கடந்து அவங்களுக்கு மனத்தினோட விஞ்ஞானமும் தெரியும், புத்தியினோட விஞ்ஞானமும் தெரியும், அறியாமைன்றது ஒண்ணுத்தினாலதான் இதெல்லாம் நிக்குதுன்னு தெரியும், மனமும் புத்தியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட கேப்பார் கிடையாது, கரெக்டா? இப்ப நம்ம சொல்ல சொல்ல வந்து நீங்க எல்லாம் கேக்குறீங்க, நீங்க கேக்குறதுனால இன்னும் நிறைய பேருக்கு கோடி கோடி பேருக்கு வந்து இப்ப ஆர்வம் தூண்டப்படும். நம்மளுக்கு வேண்டியது அப்சல்யூட் சயின்ஸ் தான், இந்த இன்ஸ்டால்மெண்ட் சயின்ஸே நம்மளுக்கு தான். அதுக்கு நீங்க அதை விட்டுற போதில்ல, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், அதுக்கு யோகாசனம் எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, பட் அது வந்து எண்ட் சயின்ஸ் கிடையாது. பிராக்மெண்டட் சயின்ஸ், எழுந்தவனுடைய எழுந்த போலி உயிருக்கு உண்டான அதை காப்பாத்துறதுக்கு உண்டான சயின்ஸ். ஆனா அதையும் ரொம்ப பிடிச்சி தொங்க கூடாது. நீ வந்து நீ வந்த வேலை இதுக்குதான், எதுக்கு நீயே யாருன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் சொரூபத்தை போய் உட்கார்றதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு அதையும் போட்டு உடைக்கிறோம். இதுதான் உண்மையான சயின்ஸ். ரொம்ப ஒரு அற்புதமா எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு சாமி, எனக்கு இந்த சத்சங்கம் எனக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்கு உலக மக்களுக்கே கிடைச்சிருச்சு. ஆமா, கோடான கோடி பேர்களுக்கு தான் இது. நம்ம பண்ற ஒவ்வொரு ஒரு வார்த்தையும் வந்து சிந்தாமல் செதறாமல் எடுத்து செல்றதுக்கு தான் உங்களை மாதிரி பரம்பரையே அனுப்பிச்சிருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா உங்க சந்தேகம், உங்க சந்தேகம் மாதிரி அது வரவழிக்கும். ஏன்னா ஆன்ம பொருளை நோக்கிய அந்த உந்துதலோட நீங்க எப்படி வந்து அங்க போய் அந்த சந்தேகத்தை கரெக்டா கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியும்னாலே அனுகிரகிக்கப்பட்டவர்னு அர்த்தம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இருக்கிற அந்த சயின்ஸ் தானே கேட்கணும் முதல்ல. அதை கேட்க வச்சிருக்கேன்னா அது எப்பேற்பட்ட இந்த இப்ப நீங்க சொல்ற அந்த அனுபவத்துக்கு நான் முத போகும் பொழுது அப்படியே இந்த அன்னமய கோஷத்துல மிகப்பெரிய குளறுபடி நடக்கும் சாமி. நான் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு உள்ள போறது வந்து அன்னமய கோஷத்தோடய போற மாதிரியே இருக்கும். அங்க இருக்க அந்த அது இது உடல் ரீதியாக அழுத்தம் இருக்கம் வேதனை எல்லாமே வந்துடும். இப்ப வந்து அன்னமய கோஷத்தை கழட்டி விட்டு அது மட்டுமே அப்படி அழகாக போறத உணர முடியுதுங்க சார். ஆமா, பாணி வந்து மேற்குமார்ந்த பௌதீக உயிராக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது வந்து வந்து என்ன ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி, என்ஜின்குள்ள நடக்கிற அந்த ப்ரொபல்ஷன், அந்த உந்து சக்தி, புரியுதுங்களா? அந்த டிரைவ் வந்து ஆன்ம ஞானத்தை நோக்கிதான் இருக்கணும் இலக்கை. அப்ப இதெல்லாம் இந்த மீதி இருக்கிற அஞ்சு கோஷம்ல இழுத்துக்கிட்டு அது கடந்துரும், அப்புறம் பிறவியே வராது. சொரூப பொருளாவே இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சொரூப பொருள்ல இருக்கும் பொழுது வந்து இது வந்து முழுமையான ஞானம், இது எங்கேயுமே தேக்கம் கிடையாது, புரியுதா? திருப்பி சூக்கும தேகமாவும் வராது. ஆனா எல்லாத்தையும் கடந்த அந்த மெய்ப்பொருளாவே இப்பவே இருக்கும், மனதுல இருக்கும்போதும் இருப்போம். ஏற்கனவே உடம்பு வந்து உண்மையான உயிரை கொண்டது அல்லன்ற உணர்வோடைய பேருணர்வோடைய இருப்போம். இப்ப உடம்பு என்னைக்கோ போச்சுன்னா அது என்ன புதுசா போகக்கூடிய விஷயமா, அது ஏற்கனவே இல்லைன்னு நீங்க முடிச்சிட்டீங்களே. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அஞ்சு கோஷங்களையுமே முடிச்சிடுறீங்களே, அதுதானே ஞானம். அப்படின்னா என்ன இது? இது வந்து இது இது ஒண்ணுதான் வந்து நீங்க பிரபஞ்சமே இல்லையே.
அப்புறம் எப்படி வந்து தனியா நீங்க உதிக்கும் அதனால உணர்ந்த அந்த கணமே எல்லாருமே வந்து பரம்பொருளர் இறைவனே உள்கடந்த அந்த கடவுளர்களே. சரிங்க சரிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம்.